வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது ப்ளூ ஹெவனுடைய ஒன் பிராண்ட் மேக்கப் லுக். அது மட்டும் இல்லாமல் ப்ளூ ஹெவனுடைய ஃபேஸ் அசிஸ்டன்ட் கிட்டில் என்னென்ன இருக்குது, அது எப்படி இருக்குன்றது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த லைக் பட்டனும் தட்டி விட்டுட்டு வந்துடுங்க. வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த கிட்டில் மொத்தம் 6 ப்ராடக்ட் இருக்குது. அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 499 ரூபாய். இந்த விலைக்கு வந்து இது ஒர்த்து தானே அப்படின்ட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். நான் வாங்கின கிட் மீடியம். இதில் மொத்தமாக வந்து 6 ஷேட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து கூல் அண்ட் டோனில் இருக்கீங்க, ஃபேராக இருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 3 ஷேடை வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். இதுவே நீங்கள் வார்ம் அண்ட் டோனில் இருக்கீங்க, மீடியம் டு டஸ்க் ஸ்கின் டோனில் வந்து ஃபாலோ ஆகுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஹனி, டாஃபி, அதுக்கப்புறம் இருக்கிற லாஸ்ட் ஷேடு வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இதில் என்னென்ன ப்ராடக்ட்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துருவோம். ஒரு ஃபவுண்டேஷன் ஸ்டிக் கொடுத்துருக்காங்க, ப்ளஷ், காம்பேக்ட், லிப்ஸ்டிக், காஜல், அது கூட வந்து ஒரு ஷார்ப்னர் வந்து கொடுத்துருக்காங்க அட்டாச்சு, அண்ட் வந்து பியூட்டி பிளண்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 6 ப்ராடக்ட்ஸ் சேர்ந்தது தான் இந்த ஒரு கிட்டில் வந்து நமக்கு வந்து வரும். மாய்ஸ்சரைசருக்கு பான்ஸில் சூப்பர் லைட் ஜெல் மாய்ஸ்சரைசர் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ஜெல் டைப். ஸோ எனக்கு வந்து நார்மல் டு ஆயிலி ஸ்கின் டைப்ன்றதுனால இந்த மாய்ஸ்சரைசர் எனக்கு வந்து ரொம்பவே வந்து சூட் ஆகும். இதை வந்து ஆல் ஸ்கின் டைப்ன்றதுனால யார் வேணாலும் தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம். ப்ரைஸும் வந்து நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப கம்மி விலையிலே வந்து இருக்கும். அடுத்ததாக வந்து ப்ரைமருக்கு ப்ளூ ஹெவனுடைய இந்த ஃப்ளாலெஸ் சிலிக்கான் பேஸ் ப்ரைமர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ப்ராடக்ட்டில் வந்து நமக்கு வந்து கன்சீலர் எதுவுமே வந்து வரல இல்லையா. ஸோ வந்து இதை நம்ம கன்சீலரும் போட்டு வந்து மேக்கப் பண்ண போகிறதில்ல. அதனால் வந்து பேஸ் வந்து கொஞ்சம் வந்து கிளியராக தெரியணும். அதுக்கு வந்து இந்த ப்ரைமர் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது சிலிக்கான் பேஸ்ன்றதுனால என்னோடய ஓப்பன் போஸ்ட் எல்லாத்தையும் கவர் பண்ணி ஸ்கின் ஸ்ட்ரக்சரை வந்து ஈவனாக வந்து காட்டும். அதிகமாக எனக்கு வந்து சீக்கிரமாக ட்ரை ஆகிற இடம், அந்த வாய் சுற்றி, மூக்கை சுற்றி, எங்கெங்கெல்லாம் வந்து எனக்கு அந்த பேட்சி பேட்சியாக வந்து வருமோ நான் அந்த இடத்துலலாம் வந்து நல்லாவே வந்து டேப் பண்ணி அந்த ப்ரைமரை வந்து என்னோடய ஸ்கின்னில் வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து லிப்ஸுக்கு வந்து லிப் பாம். இந்த ப்ளூ ஹெவனுடைய ஆரஞ்சு ஃப்ளேவர் லிப் பாம் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து ரொம்ப நாளுக்கு முன்னாடிலாம் நான் வாங்கினது. இப்போது இதெல்லாம் இருக்கா அப்படின்றது எனக்கு தெரியல. நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது வந்து டைரெக்டாக நம்ம வந்து மேக்கப் போகிறோம். ஸோ ப்ளூ ஹெவனுடைய அந்த ஃபவுண்டேஷன் ஸ்டிக் தான். இது வந்து மீடியம் ஷேட். ஸோ பார்க்கும்போது எனக்கு வந்து ஃபஸ்ட் டைம் எப்படி இருந்ததுன்னா, என்னடா இது ரொம்ப கூல் அண்டர் டோனில் இருக்கிற மாதிரி இருக்கே, ரொம்ப வந்து வெள்ளடிச்ச மாதிரி இருக்குமோ அப்படின்ட்டு ஒரு டவுட்லேயே தான் வந்து நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்தேன். ஸோ கன்சீலர் கலர் கரெக்டர் எதுவுமே வந்து பண்ண போகிறது இல்லை. டைரெக்டாக வந்து ஃபவுண்டேஷன் தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ என் ஃபேஸில் கொஞ்சம் அப்ளை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் ஓகே, ஓரளவு வந்து மேட்ச் ஆகுது. பட் வந்து அண்டர் டோன் மட்டும் கூல் அண்டர் டோனாக இருக்கிற மாதிரியே இருந்தது. சரி, ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ அதோட ஃபார்முலா பார்த்திங்கன்னா, ஃபவுண்டேஷன் ஃபார்முலா வந்து ரொம்ப வந்து க்ரீமி, பிளெண்டிங், அப்ளிகேஷன்லாம் வந்து ஈஸியாக இருந்தது. அவ்வளோ வந்து கஷ்டமே இல்லை. கையால் கூட சூப்பராக வந்து பிளெண்ட் பண்ணலாம். அந்த ஃபார்முலா சூப்பராக இருக்குது, ஃபவுண்டேஷனும் வந்து சூப்பராக இருக்குது. ஆனால் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல் கவரேஜ்லாம் வந்து கண்டிப்பாக கிடைக்காது. இதில் ஒரு நார்மல் கவரேஜ், மினிமம் கவரேஜ் தான் வந்து கிடைக்கும். நீங்கள் வேணால் வந்து கன்சிலர்லாம் போட்டுட்டு கொஞ்சம் வந்து ஹை கவரேஜ் வந்து ஃபவுண்டேஷன் வந்து ஒரு 2-3 கோட்டிங் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஓரளவு வந்து கவரேஜ் வந்து கிடைக்கும். இது வந்து ஒரு டீசெண்டான ஒரு லுக்கு, நேச்சுரல் லுக்காக இருக்கணும். ரொம்ப எனக்கு வந்து மேக்கப் போட்ட மாதிரி தெரியக்கூடாது அப்படின்றவங்க வந்து இந்த ஃபவுண்டேஷன் வந்து தாராளமாக டெய்லி வியர் யூசேஜுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த பியூட்டி பிளண்டரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டு. இந்த ரேட்டுக்கு இந்த பிளண்டர் வந்து தாராளமாக வந்து வாங்கலாம். நீங்கள் டெய்லி வந்து யூஸ் பண்ணுறீங்க மேக்கப் அப்படின்னா உங்களுக்கு வந்து பிளண்டர் வந்து நல்ல பிளண்டர், காசு வந்து கம்மி கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ளூ ஹெவனில் இருக்கிற இந்த பிளண்டர் வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருந்துச்சு. இப்போ வந்து நான் ஃபுல்லாக வந்து பிளண்ட் பண்ணுறேன். ஸோ பிளண்ட் பண்ணும்போது எனக்கு தோணுது என்னென்னா, ஒயிட்டாக இருக்குது இந்த மாதிரி தான் வந்து கொஞ்சம் தோணுச்சு. சரி சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டு என்னுடைய ஹைலைட் ஏரியாலாம் கொஞ்சம் அதிகமாக போட்டுட்டு சரி நம்ம பிளண்ட் பண்ணி பார்ப்போம், ஒரு வேளை வந்து அதிகமாக இருந்தால் கூட வந்து ஹைலைட்டிங் ஏரியான்றதுனால அந்தளவுக்கு வந்து அடித்த மாதிரி பூதமாக தெரியாது அப்படின்ட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணி பார்த்தேன். பட் கொஞ்சம் பிளண்ட் ஆக வந்து என்னோடய ஸ்கின்னோட வந்து மேட்ச் ஆகிற மாதிரி தான் இருந்தது. ஓகே, பரவாயில்ல. ஆனால் வந்து கவரேஜ் வந்து மினிமாக இருக்கிறதுனால எனக்கு வந்து அந்த பிளாக் ஸ்பாட்ஸில் வந்து தெரிய ஆரம்பிச்சது. அதனால என்ன பண்ணா, இதை வந்து என்னோட ஃபுல் ஃபேஸுக்கும் வந்து ஒரு கன்சீலர் மாதிரியே நான் அதை ஃபுல்லாகவே வந்து பிளண்ட் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் ஃபவுண்டேஷன் வந்து 2வது கோட்டிங் வந்து போட்டேன். ஸோ அப்போ நான் போடும்போது என்ன பண்ணேன்னா, என்னோடய ஹைலைட்டிங் ஏரியாவில் மட்டும் போட்டேன். ஏன்னா ஆல்ரெடி வந்து நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக வந்து ஃபவுண்டேஷன் வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்குது. அது ஒரு நம்மளுடைய ஒரு ஷேட் மாதிரியே காட்டும். ஸோ வந்து ஹைலைட்டிங் ஏரியாவில் மட்டும் நான் மறுபடியும் வந்து ரீகோட் பண்ணிவிட்டு பிளண்ட் பண்ணேன். இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், எனக்கு கண்ணு கீழே அந்த கருவளையம்லாம் வந்து லைட்டாக வந்து தெரியுது, அந்த டல்னஸ் வந்து தெரியுது. அதை கவர் பண்ணுறதுக்கு மறுபடியும் தான் அந்த ரெட் கோட் நான் பண்ணி பிளண்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ ரெண்டாவது பண்ணும்போது நான் ஃபேஸ் ஃபுல்லாக பண்ணலை, என்னோடய ஹைலைட்டிங் ஏரியாவில் மட்டுமே வந்து அந்த ஃபவுண்டேஷன் வந்து அப்ளை பண்ணி பிளண்ட் பண்ணிக்கினேன். அப்புறம் ஒரு விஷயம் சொல்லணும், நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து மூக்குத்தி வந்து குத்தணும், எனக்கு வந்து நீங்கள் மூக்குத்தி குத்தும் போது உங்களுக்கு எப்படிலாம் ஃபீல் ஆச்சுன்றத எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் சிஸ்டர், எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக நான் இதை சொல்லிக்கிறேன். ஒரு ஏன்னா ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க, என்னால் இதை எப்படி ஒரு விஷயம் நான் வீடியோவாக போடுறது அப்படின்றது எனக்கு தெரியல, அதனாலேயே வந்து நான் ரொம்ப நாள் போடாமல் இருந்தேன். ஸோ இப்போ இதில் இடையில நம்ம பார்த்துருவோம். இப்போ அடுத்ததாக வந்து காம்பேக்ட் வந்து இந்த மாதிரி ஒரு 6 ஷேட் வந்து அதுலேயும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த ஷேட் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஷேட் காம்பேக்ட் தான் வந்து உங்களுக்கும் வரும். இதில் வந்து SPF 15 PA++ இருக்கு. ஸோ வந்து டெய்லி வேர் யூசேஜுக்கு நீங்கள் தாராளமாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஷேடை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் வந்து அந்த கூல் அண்டர்டோனில் வந்து ஃபாலோ ஆகுது, பட் போக போக வந்து கொஞ்சம் டைம் எடுக்குது, அது ஸ்கின்ல வந்து செட் ஆகுது. நீங்கள் நார்மலாக வந்து ஃபினிஷ் ஆகும்போது பாருங்களேன், உங்களுக்கே வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ கொஞ்சம் வெள்ளையாக இருக்கிற மாதிரி தான் எனக்கும் தெரிஞ்சுது, ஆனால் ஒரு மேக்கப் போட்ட ஒரு 15 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்கின்னோட செட் ஆகிடுச்சு. அது இந்த காம்பேக்ட் பவுடரில் எனக்கு இருக்கிற ட்ராபேக் ஏன்னா அவங்க ஸ்பான்ச் ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா, அது வந்து நம்ம போட்டிருக்க ஃபவுண்டேஷனே வந்து எடுத்துருது. அதனால் வந்து நீங்கள் அதை யூஸ் பண்ண வேணாம்னு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் வேறு ஏதாவது வந்து ஸ்பான்ச் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அந்த ஸ்பான்ச் அலையில் ப்ரெஷ் வச்சுருந்தீங்கன்னா ப்ரெஷ் அலையும் தாராளமாக வந்து யூஸ் பண்ணுங்கள். இந்த ஸ்பான்ச் இதில் கொடுத்துருக்க ஸ்பான்ச் வந்து யூஸ் பண்ண வேண்டாம். அடுத்ததான் வந்து ப்ளஷ் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன், அதுவும் வந்து ஐஷேடாவை தான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா இதில் ஐஷேடோ இல்லை, என்கிட்ட வேறு எதுவும் ப்ளூ ஹெவனுடைய ஐஷேடோவும் இல்லை. ஸோ இதே வந்து ஐஷேடோவை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ என்னுடைய ஃபிங்கரில் எடுத்து ஃபுல்லாக வந்து என்னோடய ஐலிட்டில் வந்து அப்ளை பண்ணி அதை பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போது வந்து அது சின்னதாக ஒரு ஸ்மோக்கி லுக் மாதிரி கொடுக்கலாம் அப்படின்ட்டு லைட்டாக வந்து அதில் இருக்கிற ப்ளூ ஹெவனுடைய காஜலே எடுத்து என்னோடய அவுட்டர் கார்னர் ஆஃப் த ஐஸ் மேலே வந்து அப்ளை பண்ணி அதை ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்மோக்கி லுக் மாதிரி வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மூக்குத்தி வந்து எனக்கு 7 வயசில் இருக்கும்போதே குத்திட்டாங்க. ஸோ எனக்கு அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆசையாக தான் இருந்துச்சு. ஸோ அந்த வயசில் வந்து மூக்குத்தி குத்திட்டு போகிறாங்கன்னும் போது வந்து ஆசையாக தான் இருந்துச்சு. குத்தும் போது ரொம்ப வந்து வலிச்சது தான், எல்லாேருக்கும் வலிக்கும் தான், அதேமாரி தான் எனக்கும் வலிச்சுது. ஸோ இப்போ நான் வந்து அதை பிளண்ட் பண்ணி விட்டுட்டு என்னோடய ஐலிட் சென்டரில் மட்டும் மறுபடியும் அந்த ப்ளஷ் எடுத்து அப்ளை பண்ணிக்கிட்டு இப்போ வந்து காஜல் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது என்ன ஆகுனா மூக்குத்தியும் எனக்கு ஃபஸ்ட் டைம் வந்து குத்திட்டாங்க. குத்தினோடனே கிட்டத்தட்ட வந்து ஒரு வாரம் 10 நாள் வரையும் அந்த வலி இருக்கும். நீங்கள் என்ன பண்ணால் டெய்லி வந்து அப்ளை பண்ணிக்கினே இருக்கணும், தேங்காய் எண்ணெய் வந்து அப்ளை பண்ணிக்கினே இருக்கணும். அப்போ தான் வந்து அது வந்து புண்ணாகாமல் இருக்கும், இல்லைனா வந்து அது காயமாயிடும். அதேமாதிரி நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது கையில் வந்து ரிங்ஸ்லாம் ஏதாவது போட்டிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. இல்லைன்னா நம்ம ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணும்போது ரிங் மாட்டி மூக்குத்தி வந்து அடிப்படும், மூக்கு நம்மளுக்கு அடிப்படும், அதுல வலி இருக்கும். அதை வந்து அப்பப்போ வந்து மூக்குத்தியை வந்து சுற்றி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ இது ஒரு என்ன சொல்கிறது, இப்போலாம் வந்து யாருமே வந்து மூக்குத்திலாம் வந்து குத்துறதே இல்லைன்னா, அப்போலாம் வந்து சின்ன வயசாக இருக்கும்போது வந்து மூக்குத்தி குத்திடுவாங்க. இல்லைனா வந்து மூக்கு வந்து முத்திரும், அப்புறம் வந்து நம்ம வளர்ந்ததுக்கப்புறம் மூக்கு குத்தும் போது ரொம்ப பெயினாக இருக்கும். இதே வந்து சின்ன வயசில் இருக்கும்போது நம்மளுக்கு வந்து பிஞ்சு மூக்கு குத்துனா வந்து சீக்கிரமாக அந்த காயம் வந்து ஆறிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நான் அதே காஜல் இருக்கு இல்லையா, அந்த காஜலை வச்சு என்னோடய ஐப்ரோ வந்து ஃபில் பண்ணி அதை ஃபுல்லாக வந்து நான் ஷேப் பண்ணிக்கிறேன். ஸோ சொல்லணும்னா இந்த ஐப்ரோக்கு வந்து இந்த காஜல் வந்து நீங்கள் லைட்டாக வந்து யூஸ் பண்ணிட்டு பிளண்ட் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு டீசெண்டான ஒரு ஐப்ரோ ஃபீலிங் வந்து கிடைக்கும். அப்படி இருக்கும்போது நானும் அப்படி தான் இது பண்ணேன். அப்பப்போ வந்து துண்டில் மாட்டிக்கும், அப்போ வந்து லைட்டாக வந்து ரத்தம் வரும், கொஞ்சம் ஒரு 10 நாளைக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அது வந்து சரியாக இருந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அது பழகிட்டு, நம்ம காது குத்தி எப்படி கம்மல் போகிறோமோ அதேமாரி தான் மூக்குத்தி போடுறதும். இப்போ வந்து நான் என்ன பண்ணேன், ஃபவுண்டேஷன் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு கன்சீலர் ப்ரெஷ்ஷில் என்னுடைய ஐப்ரோஸை வந்து கரெக்ட் பண்ணிவிட்டு அது லைட்டாக வந்து ஹைலைட்டும் பண்ணிக்கிட்டேன். அடுத்தது வந்து ப்ளூ ஹெவன் மஸ்கரா, இது வந்து நான் செப்பரேட்டாக வாங்கியிருந்தேன். ஸோ இந்த மஸ்கராவை எடுத்து நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து ரொம்ப தின்னாக இருந்தது, நம்ம எவ்வளோ தான் அப்ளை பண்ணாலும் வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு போல்டு லுக் வந்து கொடுக்கல. பரவாயில்ல சும்மா வந்து இந்த ஸ்கூல் பசங்க இல்லை காலேஜில் போகிறவங்க வந்து யூஸ் பண்ணணும், லைட்டாக யூஸ் பண்ணணும், ரொம்ப மஸ்காரா போட்ட மாதிரி தெரியக்கூடாதுன்றவங்க வேணால் இதை யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ரொம்ப போல்டு லேஷஸ் வேணும், நல்லா பார்க்கறதுக்குனால பிரைட்டாக தெரியணுன்றவங்களுக்கு வந்து இது கண்டிப்பாக செட் ஆகாது. இப்போ என்ன பண்ணுறேன், நான் ப்ளஷ் எடுத்து நான் வந்து என்னோடய ப்ளஷிங் பாயிண்டில் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ப்ளஷ் வந்து ப்ளம்ப் ஷேடு, சூப்பர் ஷேடு. எனக்கு வந்து மோஸ்ட்லி ப்ளஷ்ஷு வந்து நான் வந்து யூஸ் பண்ண மாட்டேன், எனக்கு வந்து என்னமோ அதை ஏதோ அந்த இடத்துல அடிச்சு வச்ச மாதிரி ஒரு மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு அதை நான் யூஸ் பண்ணேன். ஆனால் இந்த ப்ளஷ்ஷு வந்து எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கு. அதே வந்து என்னுடைய நோஸை வந்து ஷார்ப் பண்ணுறதுக்கு, என்னோடய சிக் போனை வந்து ஷார்ப் பண்ணுறதுக்கெலாம் வந்து நான் வந்து யூஸ் பண்ணிட்டேன். ப்ளஷ் வந்து அவ்வளோ ஒரு நல்ல ஒரு நேச்சுரல் ஒரு பிங்காக எப்படி சொல்லுவாங்க, ஒரு முகத்தில் வந்து அந்த செவந்த மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு ஷேடு வந்து அது கொடுத்துச்சு. லிப்ஸ்டிக்கும் அதே மாதிரி தான், ப்ளம் ஷேட் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா எனக்கு கிடைச்ச கிட்டு வந்து சூப்பராகவே இருக்குது. நான் பயந்தேன் சரி எப்படி இருக்கும் செட் ஆகுமோ அப்படின்ட்டு, பட்டு இதெல்லாம் போட்டு பார்த்ததுக்கப்புறமே ஒரு நல்ல ஒரு ஓகே பரவாயில்ல நம்ம கொடுத்த காசு வந்து வீணாகலை அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல். இப்போ வந்து செட் ஆகிறதுக்கு வந்து நான் நெக்ஸ்டோட செட்டிங் ஸ்ப்ரே வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட வேறு ஏதாவது இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா கூட ஓகே பரவாயில்ல விட்டுருங்க. ஆனால் இந்த செட்டு கூட அது வராது. அவ்வளோதான், ஃபுல்லாக வந்து இந்த லுக் வந்து முடிஞ்சிருச்சு. இது உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக வந்து ஒரு லைக் பண்ணுங்கள். அடுத்தது வந்து இந்த ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இந்த ஸ்டோரியில் வந்து பெருசாக சொல்கிறதுக்கு வேறு எதுவுமே இல்லை. மூக்குத்தி குத்துன்னா தாராளமாக குத்துங்க, ஏன்னா இது நம்மளுடைய ட்ரெடிஷ்னல். நான் கண்டிப்பாக என்னுடைய பொண்ணுங்களுக்கு வந்து மூக்குத்தி குத்துவேன். அதுவும் இல்லாமல் ஒரு விஷயம் இருக்குது, மூக்குத்தி வந்து குத்துலாம் வந்து பொண்ணுங்களுக்கு அதிகமாக கோவம் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமும் வந்து இருக்குது. சின்ன விஷயம் தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அண்ட் என்னை இன்ஸ்டாகிராமில் வந்து நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா இதே இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் இதில் வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணிக்கோங்க, கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வேறு ஏதாவது ஒரு வீடியோஸ் வேணும்னா வந்து அதையும் வந்து மறக்காமல் கமெண்டில் வந்து சொல்லிவிடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நீ ஒரு தீ என்றால் நான் கொளுக்காய்வே, அன்பே தீயாயிரு.